சேலம் மக்கள் குழு ஒருங்கிணைப்பாளர் பியூஷ் மனுஜை கைது செய்த போலீசார் சிறையில் வைத்து தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவரது மனைவி மோனிகா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் தற்போது பார்க்கலாம். அப்புறம் நான் ஜெயிலிருந்து வெளில வந்து மயன் சார்கிட்ட பேசினேன். மயன் சார்கிட்ட சொன்னேன், பியூஷ் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் போயிட்டு பார்த்துட்டு என்ன இருக்குன்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு யாரும் அடிச்சிட்ருக்காங்க உள்ளார. அப்புறம் மயன் சார் போனாங்க உள்ளார, எல்லாமே என்ன என்ன ஆயிருக்குது அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு வந்தாங்க. அப்புறம் மயன் சார் வீட்டுக்கு வந்துட்டு என்ன அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அவருக்கு 30 பேர் சேர்ந்துட்டு அடிச்சிருக்காங்க உள்ளார ஜெயில் உள்ளார. அதெல்லாம் சட்டமே கிடையாது, அவங்க யாரையும் அடிக்க முடியாது. அவர் எல்லாம் தேஸ் துரோகி பண்ணிட்டு உள்ளே போக கிடையாது, அவர் நல்ல வேலைக்காக தான் உள்ளே போயிருக்காங்க. அதுக்கு அவருக்கு அடிக்கிறதுக்கு யாருக்கு ரைட்ஸே கிடையாது. முதல் எப்படி அடிக்க முடியும், அடிக்கக்கூடாதுன்னு அவன் இது இருக்கு. ரெண்டாவது அவர் எல்லாமே நல்லா வேலை செய்கிறாங்க, நிறைய சப்போர்ட்ஸ் இருக்கு, வெளிலேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் புலீஸ் நேற்று ஈஸ்வர் வரதுக்கு எங்க கூட உள்ளே போனாங்க, அவங்களுக்கே மெரிட் இருக்காங்க. நீ எதுக்கு தினம் வர, எதுக்கு கூட வரேன்னா கேட்டிருக்காங்க அங்கே ஜெயிலில். ஜெயிலில் பேசுறதுக்கு யாரும் விடமாட்டாங்கிறாங்க, வண்டிமா பேசுறதுக்கு விடுறதே கிடையாது. பின்னாடி யார் பேர் நிற்கிறாங்க, போலீஸ்கார் நடுவில் சென்டரில் வரத்துக்கு நிற்கிறாங்க, அந்தாண்ட சைட் பியூஷ் பின்னாடி வரத்துக்கு நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசுறதுக்கு நீ ஹிந்தியில் பேசக்கூடாது, நான் சொன்னேன் எனக்கு தமிழே தெரியாது, நான் ஹிந்தியில் தான் பேசிட்டாகணும். ஆனால் நீ தமிழில் தமிழ் தான் பேசிட்டாகணும், நீ ஹிந்தியில் பேசவே கூடாது, நீ இங்கேருந்து வெளில போனால் சொன்னாங்க. பேசுறதுக்கு கூட விடமாட்டாங்கிறாங்க. அவர் எதனே சொன்னால் கூட அவருக்கு அவங்ககிட்ட நான் சொல்கிற வார்த்தைக்கு பியூஷ் தான் மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் போலீஸ்கார்கிட்ட மஞ்சி இந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க, நான் சொன்ன நான் இது வார்த்தைக்கு தான் பேசுவேன், எனக்கு வீட்டுக்கார்கிட்ட நான் ஹிந்தியில் தான் பேசுவேன், நான் எதுக்கு அவர்கிட்ட தமிழில் பேசணும். அதை சொல்லும் போது பியூஷ் அவருக்கு சாரி சார் அதிலேயே தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க உள்ளார, ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. பியூஷ்க்கு நிறைய சப்போர்ட் வெளில இருந்த கூட உள்ள ரொம்ப அவங்களுக்கு தொந்தரவு இருக்கு. அடிக்கிறதுக்கு மிகப்பெரிய தப்பு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அடிக்கவே கூடாது. முதல் எதுக்காக உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க, எதுக்கு பேல் கடிக்காம இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கூட விவரம் தெரியாதவ நாங்க இருக்கிறோம். எதுக்கு அவங்களுக்கு பழைய கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா பழைய கேஸ்க்கு இன்னும் வரைக்கும் யாரே போலீஸ் வரல, அவங்களை பிடிக்கிறதுக்கு யாரும் சார்ஜ் ஷீட் எல்லாம் ஃபைல் பண்ணவே கிடையாது. என்ன கேஸ் இருக்கு அப்புறம், அது ரொம்ப பழைய கேஸ், என்ன கேஸ் இருக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்கிறாங்க. நம்ம கேட்கும் போது வெறும் பியூஸ் பேரில் மூக்கு நெறி கேஸ், எத்தனை வேல் பியூஸ் செஞ்சுருக்காங்க, மூக்கு நெறி வேல், தெப்பக்குளம், பல்லப்பட்டி ஏரி, அம்மாப்பேட்டை ஏரி, எவ்வளோ வேல் செய்யும் போது இதெல்லாம் அவர் செய்வாங்க. யாராச்சும் அடிக்கிறதுக்கு அதெல்லாம் அவர் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. போய் கேஸு அவர் மேலே போட்டிருக்காங்க, ஏன்னா நல்லா வேலை செய்யறதுக்கு காலே கிடையாது. போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை, போலீஸ் எதனாச்சும் நல்லா செய்வாங்க, அந்த நம்பிக்கை போயிடுச்சு. போலீஸ் எதுவுமே செய்ய மாட்டாங்க, நம்மளுக்கு மெரிட்டட் தான் இருப்பாங்க, நல்லா வேலை செய்கிறாங்க, அவங்க வீட்டிலே மிரட்டுவாங்க, நம்மள வச்சுட்டு தான் உள்ள மெரிட் இருப்பாங்க. பியூஷ்க போலீஸ் கண்டிப்பாக உள்ளதான் யாரோ அடிச்சிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு யாரே தெரியாது சார். நான் கேட்கிறேன் எல்லாம் எப்படி காட்டுவாங்க சார், காட்டுறதுக்கு விட்டா காட்டுவாங்க. மயன் சார் போயிட்டு வந்தாங்க, மயன் சார் கிட்ட கூட சொன்னாங்க, ஊன்ஸ் எப்படி பார்க்க முடியும். அவர் நடக்கும் போது திருப்பி நடிச்சுட்டு இருந்தாங்க, அவர் காலில் அடி இருக்கு கண்டிப்பா, அவர் அப்படியெல்லாம் நடக்கவே மாட்டாங்க. அப்புறம் நல்லா ஸ்ட்ரெயிட்டா நின்றுட்டு தான் நடக்குவாங்க பியூஷ், அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் மூஞ்சி பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்னு தெரியும். அவர் அழுவுறதுக்கு அவர் எதனாச்சும் அவனை கூட அழுவ மாட்டாங்க. அதை மனுஷர் உள்ள அழுவுறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இருக்காது. எனக்கு வெளில எடு மொத அடிக்கிறதுக்கு அவங்க அடிக்கிறதுக்கு. அப்புறம் பியூஷ் எனக்கு முதல் என்னன்னா, முதல்ல நான் போனேன் பியூஷ் எனக்கு என்ன சொல்றாங்க, நீ கமிஷனர் கிட்ட போயிட்டு கால் கை வெண்டு என்ன வேணும் செய், ஆனா அவங்களுக்கு சொல்லுங்க மன்னிச்சுக்கோங்க, இனிமேட் நான் எதுவுமே உங்களுக்கு விதமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு சொன்னாங்க. அது பிரஷர் இருந்துருச்சு. ஈசன் கார்த்திக்குமார் பையன் உள்ள போனாங்க பியூஷ் கூட, அவங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கு, பிரெக்னெண்டா இருக்கனால அவங்களுக்கு வீட்டுல எதை பிரச்சனை வரக்கூடாது. ஈசன் கார்த்திக் முத்து ரெண்டு பேருமே வெளில வந்தனும், அதுக்கு நீ டிஎஸ்பி கிட்ட போ, நீ கலெக்டர் கிட்ட போ, நீ கமிஷனர் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேளு, நான் இனிமேட்
கேட்டாலும் லெட்டர் எழுதி கூட கொடுக்குறேன், நான் எதுவுமே அவங்களுக்கு வித்ரோக செய்ய மாட்டேன். அப்புறம் அடுத்து என்ன இருக்கேன், மூணு பேர்கிட்ட போனோம்னா பியூஷ்க்கு தெரியும் உள்ள என்ன ஆயிட்டு இருக்க, யார் யாருக்கு சொல்றதுக்கு பின்னாடி அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க, அதை பியூஷ்க்கு தெளிவா இருக்க உள்ளார. போலீஸ் பண்ண மாட்டாங்க உள்ளே, புலீஸ் இல்ல உள்ளவே ஆள் இருப்பாங்க, புலீஸ்காரங்க யாரும் அவங்க தான் அடிச்சிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது இல்ல சார். 30 பேர், 30 பேர் சேர்ந்துட்டு அடிச்சிருக்காங்க, அரை மணி நேரம் கை பின்னாடி கட்டிட்டு அடிச்சிருக்காங்க. நீங்க நடுவில் வாங்க சார். சார், நான் அந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு ஆர்ப்பாட்ட கலந்துட்டு பிறகு நான் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்யூஸ் அப்படின்னு சொல்லி தகவல் வந்ததுங்க. அப்போ நான் வந்து ஊரில் இல்லை, வெளியில் நான் வந்து ஆர்ப்பாட்ட கலந்து குளத்தூர் மணியனும் நானும் ஆர்ப்பாட்டத்தை கலந்துட்டு வெளியில் ஊருக்கு போயிட்டேன். இந்த மெயின் டைமில் ஈவினிங் சமயத்தில் முடியலன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாலிடே வெள்ளிக்கிழமை.